वेलकम टू नाथनार किचन इनकी नम्म एन्ना पन्ना पोरोना वेजिटेबल कुरुमा पन्ना पोरोम वांगा தேவையான பொருட்களை பார்க்கலாம் தக்காளி தேவையான அளவு நறுக்கி எடுத்துக்கணும் அரைக்க தேவையான பொருட்கள் தேங்காய் சில் தேவையான அளவு 1 ஸ்பூன் கசகசா 1 ஸ்பூன் சோம்பு ஒரு 10 மிளகு முந்திரி பருப்பு ஒரு 10 இது தாளிக்க தேவையான பொருட்கள் பிரிஞ்சி இலை அனாச்சி பூ ஏலக்காய் பட்டை லவங்கம் सोंबु कल्पासी मसालाक्कल मल्लितूल मंजल तूल मिलगाय तूल तेवैयान अलवु पेरिय साइज वेंगायम 2 कट पन्नी वेच्चिरुक्केन उरुलैकिழங்கு காலிஃப்ளவர் கேரட் பீன்ஸ் நம்ம எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் மல்லித்தலை சிறிதளவு கருவேப்பிலை சிறிதளவு 2 பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு ஒரு கடாயை வச்சு கடாய் சூடாயிருச்சு இப்ப தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குறோம் இப்ப பட்டை கல்பாசி ஏலக்காய் அன்னாச்சி பூ சோம்பு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கலாம் இப்ப நல்லா பொரிஞ்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்குறோம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இது வதங்கட்டும் ரொம்ப சிறக்கெல்லாம் வதங்க தேவையில்லை லைட்டாக வதங்கினாலே போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் அதை கொஞ்சம் வதக்கிக்கிறோம் பச்சை ஸ்மெல் கொஞ்சம் போயிருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் அது வதங்குற தண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் இந்த உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் இப்போ இது கூடயே ஒவ்வொரு காய்களாக சேர்த்து வதக்கிக்கிறோம் பீன்ஸ் கேரட்டு உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் இப்படி போட்டு வதக்கியும் செய்யலாம் நம்ம தேங்காய் இதுகளோட சேர்த்து வெஜிடபிள்ஸை வேக வச்சுட்டு இந்த மசாலாவோட சேர்த்து ஒன்றா கொதிக்க வச்சு இறக்கிக்கிறலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் இந்த மாதிரி வதக்கி பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் அந்த மாதிரி பண்ணுறேன் இப்போ கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வேகட்டும் நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு ஆஃப் குக் ஆயிடுச்சு இப்போ நம்ம மசாலாக்களை சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும் வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ தனி மிளகாய் தூள் நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன் இது ரொட்டி சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் இப்போ சாதத்துக்கு தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன் அதனால கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிறேன் கூட மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் கொஞ்சம் இந்த மசாலா எல்லாம் எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிறதுக்காண்டி தண்ணி சேர்த்துருக்கோம் இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும் வேகிற நேரத்தில் நம்ம தேங்காய் முந்திரி எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் கசகசாவை மட்டும் கொஞ்சம் சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்து அரைச்சோன்னா தான் மிக்சியில் அரைக்க முடியும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அம்மியில் இதில் நச்சு அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதுக்கெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போ அரைச்ச மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதி வரட்டும் இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு மசாலா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு தேங்காய் முந்திரி எல்லாம் சேர்த்து நல்லா வெந்துருச்சு காய்கறி எல்லாம். இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இப்போ கரம் மசாலா கருவேப்பிலை எல்லாம் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உப்பு காரெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறானோ. வெந்துருச்சு, எண்ணெய் லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லைட்டாக மல்லித்தலை தூவிக்கிறோம். தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான வெஜிடபிள் குருமா ரெடி. சமையலை தொடர்ந்து பார்க்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.